இறைவன் எனக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்தாரா? முட்டாள்தனம், அறியாமை. ஞானம் என்பது என்ன? எதையோ மீண்டும் போய் தேடி அடைவது கிடையாது. புரிஞ்சுக்கணும், ஞானம்னா என்னன்னா இருக்கிறது மேலே குப்பை இருக்கு, குப்பையை க்ளீன் பண்ணு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஞானம் வெளியே வந்துடும்னு அர்த்தம். அவ்வளோதான். எனக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆன்மா, உங்களுக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் லோ லெவல் ஆன்மா, அப்படிலாம் இல்லை. ஆன்மானா ஆன்மா தான், இட்ஸ் அ ஃபியூயல் சோர்ஸ். ஆன்மானா என்னென்ன அர்த்தம்? ஃபியூயல் சோர்ஸ். எதுக்குண்டான ஃபியூயல் சோர்ஸ்? மனம் உங்கள் மீது உட்கார்ந்து சவாரி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனதின் மீது அமர்ந்து மனதை நீங்கள் சவாரி பண்ணணும். லெஃப்ட் எங்கே எடுக்கணும், ரைட் எங்கே எடுக்கணும், யூ-டர்ன் எங்கே எடுக்கணும், அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆன்மா. அதுதான் ஃபியூயல் சோர்ஸ். அந்த ஆன்மா இல்லாமல் இந்த உடல் இயங்காது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பொருளாதார முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் ஞான தெளிவு பெறுவதற்காகவும், குடும்ப வாழ்க்கை மிகச்சரியாக எப்படி வாழ்றது, சண்டை சச்சரவுகளிலிருந்து எப்படி வெளியேறுவது, இன்னும் உயர்ந்த கட்ட ஞானத்தை எப்படி அடைவதுன்றதுக்காக அற்புதமாக 2 ஒரு நாள் வகுப்புகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வருகின்ற 5ஆம் தேதி 2024வது வருடம் சிங்கப்பூரில் 1 நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் உள்ள கொழம்போ, அதாவது கொழம்போ அப்படின்னக்கூடிய இடத்துல பரம்பொருள் யோகம் 1 நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொழம்போவில் இருக்கிறவங்க, அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் மக்கள், சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, இந்த 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மெக்காலே சிலபஸ்ன்னு கொண்டு வந்தான். அந்த சிலபஸ்க்கு பேர் என்ன? சர் மெக்காலே சிலபஸ். அந்த சிலபஸ் படி என்ன, எம்எல்ஏ கவனம் வைங்க, யார் போகிறாங்க வர்றாங்கன்றதை பார்க்க வேணாம், நான் சொல்கிறதுலேயே கவனம் இருக்கணும். ஓகே, மெக்காலே சிலபஸ். மெக்காலே சிலபஸ்னா என்ன? அடிமை கல்வி முறை. அடிமை கல்வி முறைனா என்ன? அடிமை கல்வி முறைனா என்னென்னா, படிக்கும்போதே இன்னொரு கம்பெனியில் அடிமையாக போய் வேலை பார்ப்பதற்காக நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். புரிஞ்சுதா? எந்த யூனிவர்சிட்டியில் நீ மிகப்பெரிய ஞானியாகுன்னு சொல்லித்தரான் சொல்லுங்க, நான் 2 காதையும் வேணா அறுத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அடிப்படை ஏபிசிடி மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஇ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் யார் ஃபார்ம் பண்ணணும்? நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். கவிதை, அந்த சென்டென்ஸ் வச்சு கவிதை எழுதுகிற அளவுக்கு ஞானத்தை யார் வளர்த்துக்கணும்? நம்ம தான் வளர்த்துக்கணும். அஇ தெரிஞ்சவங்க, ஏபிசிடி தெரிஞ்சவங்க எல்லாருமே கவிதை அந்த கவிதை புலமையோட கவிதைகள் எழுத முடியுமா? எழுத முடியுமா? அப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுத்த கல்வி உயர்ந்த கல்வியா? உள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய உண்மையான கல்வி உண்மையான கல்வியா? அது எது வரவிடாமல் தடுக்குது? அப்படி உட்கார்ந்தா ஃப்ளோ ஆகணுங்க. நீங்கள் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகணும். அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் என்னென்னா, ஞானம் அப்படின்னா என்னென்னா, அமர்ந்தால் டாப்பிக்கே இல்லைனாலும், கண்டென்ட்டே இல்லைனாலும் அதை சார்ந்து கண்டென்ட் மேலேருந்து ஃப்ளோ ஆகணும். அதுக்கு பேர் தான் ஞானம். மடை திறந்த வெள்ளம் போல் ஃப்ளோ ஆகணும், அதுதான் ஞானம். இல்லைங்க, அதெல்லாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன். அப்போ நீங்கள் யாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்களா? உங்கள் தாயினுடைய கருவறையில் உங்களது தகப்பனுடைய விந்தணு செல்லும்போது ஒரே ஒரு விந்தணு தான் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி விந்தணு போயிருக்கும் தெரியுமா உள்ள? எவ்வளோ ஸ்விம் பண்ணிட்டு போயிருக்கும் தெரியுமா உள்ள? அத்தனை கோடி விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் எக்கை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். அது எப்போ உள்ளே போய்க்குதோ எக்கு மூடிக்கும். அந்த எக்கு மூடின உடனே மீதி விந்தணுக்கள் எல்லாம் இறந்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு வராதுக்கு முன்னாடியே பல கோடி பேரை கொன்று ஜெயிச்சவன் நீங்கள். எப்பேற்பட்ட சாதனையாளன். புரியுதா புரியலையா நான் சொல்கிறது? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவரா படாதவரா? தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணத்தினால தான் அங்கே ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் 10 மாதத்தில் எங்கேயும் அபார்ட் ஆகலை, அபார்ட் ஆகாமல் வளர்ந்து வந்திருக்கீங்க. அபார்ட் ஆகாமல் வளர்ந்து வந்து 10 மாதத்தில் வெளியில் வரும்போது கூட எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவமாகவோ அல்லது சிசேரியனாகவோ உங்களை உயிரோடு வெளியே எடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் நடந்திருக்கு. எஸ்ஆர்னோ? அப்போ எப்பேற்பட்ட சாதனையாளர்கள் நம்ம.
இறைவன் எனக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கொடுத்தாரா? முட்டாள்தனம், அறியாமை, ஞானம் என்பது என்ன? எதையோ மீண்டும் போய் தேடி அடைவது கிடையாது. புரிஞ்சுக்கணும், ஞானம்னா என்னன்னா இருக்கிறது மேல குப்பை இருக்கு, குப்பையை கிளீன் பண்ணு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானம் வெளியே வந்துடும்னு அர்த்தம். அவ்வளவுதான் மேட்டர். எனக்குள் எந்த கண்டென்ட், இப்போ எனக்கு எத்தனை, ரெண்டு கை தானே இருக்கு, இல்லை மூணு கை நாலு கை, ஏதாவது தெரியுதா உங்க கண்ணுக்கு? இல்லை. ரெண்டு கால் தானே இருக்கு, ஒரு தலை தானே இருக்கு, ரெண்டு காது தானே இருக்கு, ஒரு மூக்கு தானே இருக்கு. இப்போ இதே தான் உங்களுக்கு இருக்கு. எனக்குள்ள எந்த ஆன்மா இருந்து இந்த உடலை இயக்குகின்றதோ உங்களுக்குள்ளேயும் அதே ஆன்மா தான் இந்த உடலை இயக்குது. எனக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஆன்மா, உங்களுக்கு ஆன்மாலேயே கொஞ்சம் லோ லெவல் ஆன்மா, அப்படிலாம் இல்லை. ஆன்மானா ஆன்மா தான், இட்ஸ் அ ஃபியூயல் சோர்ஸ். ஆன்மானா என்னென்ன அர்த்தம்? ஃபியூயல் சோர்ஸ். எதுக்கு உண்டான ஃபியூயல் சோர்ஸ்? ஃபோன் ஆன் ஆகணும்னா என்ன வேணும்? பேட்டரி மட்டும் இருந்தால் போதுமா, கரண்ட் வேணுமா, சார்ஜ் போடணுமா? கரெக்டாக பேசணும். பேட்டரியும் வேணும், பேட்டரியில எது நிக்குது, எது நின்னா போன் ஆன் ஆகுது? த எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட் தானே மேட்டர். இப்போ பிளக் பாயிண்ட் இருக்கு, சுவிட்ச் இருக்கு, போன் இருக்கு, பேட்டரி இருக்கு, சார்ஜர் இருக்கு, போட்டீங்கன்னா சார்ஜ் ஆயிருமா? என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட், அதுதானே ஃபியூயல் சோர்ஸ். அதுபோல இந்த பாடின்றது இருந்தாலும் இந்த பாடின்றது இயங்கணும் அப்படின்னா எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எங்க இருக்கு? ஆன்மாவில் இருக்கிறது. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஆன்மா, அதுதான் ஃபியூயல் சோர்ஸ். அந்த ஆன்மா இல்லாமல் இந்த உடல் இயங்காது. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்மானா என்னன்னு, ஆன்மாவோட வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. உடல் இயங்கணும்னா என்ன வேணும்? ஆன்மா வேண்டும். எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். செத்து போனதுக்கப்புறம் வீட்டில் உங்களை யாராவது வச்சுருக்காங்களா? நான் இது வரைக்கும் செத்து போய் பார்த்தது இல்லை சார். செத்து போனவங்களையாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன புண்ணியமாக கொஞ்சம் முன்னாடி போய் சேர்ந்துட்டான், நீங்கள் நாளைக்கோ நாளானிக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ ஆக மொத்தம் போய் சேரதான் போகிறோம். எஸ் சார்னோ? அப்போ செத்து போனவங்களை பார்த்தீங்களா இல்லையா? பாத்தீங்க. செத்து போனவங்களை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுது? கொஞ்ச நேரத்தில் போனத்தை எடுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும், அதானே? ஒவ்வொரு இறப்பும் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால், நாளைக்கு நீ இப்படி ஆக போற, உனையும் இப்படித்தான் சுத்தி இருக்கிறவன்லாம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் மறந்துட்டு தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு எரிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறான். உருப்படியாக ஏதாவது வேலையை செஞ்சு தொலை அப்படின்றதுக்கு தான் ஒவ்வொரு இறப்புக்கும் போகிறோம். என்றைக்காவது அப்படி யோசிச்சோமா நம்ம? இனிமேல் யோசிக்கணும். ஏன் இனிமேல் யோசிக்கணும்? இப்படி யோசிச்சிங்கன்னா தான் மனம் கண்ட்ரோலில் இருக்கும். தறிகட்டு போகக்கூடிய மனசை கண்ட்ரோல் பண்ணி இழுத்து பிடிச்சி அது நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கு. இங்கே போனது போகிறீங்க, அங்கே போனது போகிறீங்க, அதை பண்ணுனது பண்ணுறீங்க, இதை பண்ணுனது பண்ணுறீங்க, அது சொல்கிற வேலைகளுக்கு உங்கள் உடம்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, எனர்ஜி போயிடும், வந்த வேலையை முடிக்க முடியாது. மனம் உங்கள் மீது உட்கார்ந்து சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மனதின் மீது அமர்ந்து மனதை நீங்கள் சவாரி பண்ணணும். லெஃப்ட் எங்கே எடுக்கணும், ரைட் எங்கே எடுக்கணும், யூ-டர்ன் எங்கே எடுக்கணும், முன்னாடி போகணுமா, பின்னாடி வரணுமா, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? நீங்கள் உங்கள் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். புரியுதா புரியலையா? இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது மூணும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்படியே ஏதோ இந்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை, ஒரு டாய் ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேட்டரி ஒன்று போட்டு விட்டுருவானுங்க. ஆன் பண்ணி விட்டோம்னா நல்லா ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே முன்னாடி போகும், பின்னாடி வரும், லெஃப்ட் போகும், ரைட்டு வரும். பேட்டரி ஆஃப் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? எவ்வளோ பெரிய ஞான விளக்கத்தை உங்களுக்கு ஒரு பொம்மையை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது பதில் சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்? அந்த பொம்மை என்ன ஆகும்? கீழே விழுந்துடும், பேட்டரி போயிடும். மனிதனும் அப்படித்தான். நீங்கள் ஒரு பெரிய பொம்மை, அது ஒரு சின்ன பொம்மை. அதுக்கு போட்டிருக்கிற பேட்டரி மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டரி போட்டிருக்கான். அந்த பேட்டரிக்கு பேர் என்னன்னா மூச்சு. அந்த பேட்டரிக்கு பேர் என்ன?
அந்த எப்படி இந்த சின்ன பொம்மைக்கு போட்டிருக்கக்கூடிய பேட்டரி முடியும் போது அந்த பொம்மையினால் இயங்க முடியாதோ, அதுபோல் பெரிய பொம்மையான நீங்கள் மூச்சு அப்படின்ன கூடிய இந்த பேட்டரி ஒரு 42,72,66,436 மூச்சு போ, நீ பண்ண புண்ணியத்துக்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே உன்னால் மூச்சு விட முடியாதுன்னு சொல்லி இறைவன் இப்போ உங்களுக்கு பேட்டரி போட்டு அமிச்சிட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜாஸ்தி இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், அத்தனை மூச்சு கரெக்டாக முடியும் போது ஒரு மூச்சு அதிகமாகவும் இழுக்க முடியாது, ஒரு மூச்சு கம்மியாக விட மாட்டீங்க, அந்த கடைசி மூச்சு இழுத்தீங்கன்னா முடிஞ்சு வராது, போய் சேர வேண்டியதுதான். இதெல்லாமங்க கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறானுங்கன்னு கேட்காதீங்க, இதோட மைன்யூட்டாக பல விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அதிர்வெண்ணில், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஃப்ரீக்குவன்சியில், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத லெவல் ஆற்றல் நிலையில் அவனுங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கும் தெரியல, அதுக்கு பேர் இறைன்னு வச்சதுனால எனக்கு அப்படியே கூல் ஆகிட்டேன் நான். அப்படியே அதை என்னத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கப்புறம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.